ஷிஃபா மருத்துவமனை சார்பில் உலக புற்றுநோய் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உலக புற்றுநோய் தின சிறப்பு செய்தியை ஷிஃபா மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்கள் வழங்கினார். மேலும் நுரையீரல் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலா, அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்டான்லி ஆகியோர் புற்றுநோய் விழிப்புணர்வு உரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஷிஃபா மருத்துவமனை மருத்துவர்கள் டாக்டர் முருகன், டாக்டர் செந்தில், டாக்டர் சரண்யா, டாக்டர் லோபோ டேவிட் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், ஷிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஷிஃபா மருத்துவமனை மேலாளர் சுதர்சன் ஐசக், ஆண்ட்ரூ, ஜெபா, வீரா குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகின்றேன். இன்று பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் எதிர்ப்பு தினம். நம்முடைய ஷிஃபா மருத்துவமனையில் கடந்த 2012 முதல் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 4500 மேற்பட்ட புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. தற்சமயம் மட்டும் மாதம் கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட புதிய புற்றுநோயாளிகள் நம்முடைய மருத்துவமனையை அணுகுகின்றனர். இதன் மூலமாக பல்வேறு புற்றுநோய் நோயாளிகளுக்கு அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் மிகவும் எளிதாக கிடைத்து வருகின்றது. இங்கு நம்முடைய இந்த புற்றுநோய் துறை ஆரம்பிப்பதற்கு முன்பாக திருநெல்வேலி மற்றும் சுற்றுவார் வட்டாரத்தில் உள்ள மாவட்டங்களிலிருந்து மக்கள் மதுரை அல்லது திருவனந்தபுரத்தை நாடி சென்று வந்திருந்தனர். நம்முடைய அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய ஷிஃபா மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான சிறப்பு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு மக்கள் இதனால் பயன்பெற்று வருகின்றனர். இதில் நம்முடைய முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக பல்வேறு இலவசமாக புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளும் மற்ற சிகிச்சைகளும் நடைபெற்று வருகின்றது. தற்சமயம் நம்முடைய இந்த புற்றுநோய் பிரிவு அதிக நவீன வசதிகளுடன் சீவலப்பேரி சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டு வருகிறது. இனியும் ஒரு வருட காலத்திற்குள் கடவுளுடைய அருள் இருந்தால் ஒரு வருடத்திற்குள் அந்த புதிய சிறப்பு மருத்துவமனை, பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை தொடங்கப்படும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய புற்றுநோய்க்கான இந்த தினத்தின் தீம் என்னவென்றால் க்ளோஸ் த கேர் கேப். அதாவது மருத்துவர்கள் இருக்கின்றனர், மருத்துவ முறைகள் இருக்கின்றன, மருத்துவமனைகள் இருக்கின்றன, ஆனால் அதை தேடி வருவதற்கு புற்றுநோயாளிகளுக்கு காலதாமதம் ஏற்படுகின்றது. இந்த காலதாமதத்தை குறைப்பதுதான் இந்த வருடத்திய நோக்கம். இந்த காலதாமதத்திற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. புற்றுநோய் குறித்த தவறான எண்ணங்கள், அறியாமை போன்றவற்றால் மக்கள் வந்து அந்த மருத்துவமனையை அணுகுவதற்கு காலதாமதம் ஏற்படுகின்றது. இன்னும் சில இடங்களில் சரியான மருத்துவ முறையை நாடாமல் பல்வேறு வகையான மூலிகைகள் போன்ற மருத்துவ முறைகளில் நாடி அதனாலும் அந்த புற்றுநோய் அதிகமான ஸ்டேஜை கடந்து அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாத ஒரு ஸ்டேஜை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த புற்றுநோய் தினத்தில் செவிலியர்கள், மருத்துவர்கள், பொதுமக்கள் ஆகிய அனைவரும் இந்த காலதாமதத்தை தவிர்த்து புற்றுநோயாளிகளுக்கு உடனே புற்றுநோய்க்கான சிகிச்சை முறை கிடைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த புற்றுநோய் குறித்த பல்வேறு தவறான கருத்துக்கள் வாட்ஸ்அப் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றது. அதனையும் தவிர்த்து புற்றுநோய் ஒரு வெல்லக்கூடிய ஒரு நோய், அதற்கான சிகிச்சை முறைகள் இப்பொழுது நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய ஊரிலேயே எளிதாக கிடைக்கின்றது என்ற இந்த கருத்தினை மக்களுக்கு வலியுறுத்தி புற்றுநோய் குறித்த அச்சத்தையும் தவறான எண்ணங்களையும் போக்கி புற்றுநோய்க்கான சிகிச்சைகளை உடனடியாக புற்றுநோயாளிகள் கிடைக்கும் வண்ணம் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த புற்றுநோய்க்காக நம்முடைய அரசாங்கம் பல்வேறு முறைகளில் இதனை எளிதாக ஆக்குவதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எல்லா முயற்சிகளும்
மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடைபெறாது. எனவே புற்றுநோய் குறித்த அச்சத்தை போக்கி, புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி, நாம் மக்களுக்கு புற்றுநோயாளிகளுக்கு புற்றுநோய்க்கான அந்த சிகிச்சை முறைகள் எளிதாகவும் உடனடியாகவும் காலதாமதமின்றி கிடைத்திட வழி செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.